அதை எப்படி சாட்சி விளங்க பண்ணார்னு கேட்டா அவர் வந்து நன்மை செஞ்சாராம். அப்போஸ்தலர் 14 அதிகாரம், தேவனே விளையச் செய்தார். ஆமென். நடுகிற நாளும் அல்ல, நீர்ப்பாய்ச்சினாலும் ஒன்றுமல்ல, விளையச் செய்கிற தேவனால எல்லாம் ஆகும். அவர் தான் அதை செய்கிறார். அங்கே அந்த தேவன் தான், விளையச் செய்கிற தேவன் தான் ரொம்ப முக்கியம். வாசிப்போம் அப்போஸ்தலர் 14, அதில் 16-17 வசனத்தை வாசிப்போம். வாசிக்கிறேன். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும். இங்கே வந்து லீஸ்ரா பட்டணத்தில் ஊழியம் பண்ணுறாங்க. பவுல் வந்து அங்கே நமக்கு தெரியும், தாயின் வீட்டிலேருந்து சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பிரசங்கத்தை கேட்டு விசுவாசம் வந்த உடனே பவுல் சொல்லார், எழுந்து காலுண்டு நிமிந்துன்னு சொன்ன உடனே அவன் குதித்து கத்தரை மகிமைப்படுத்துகிறான். உடனே எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு பவுலை பர்னபாவையும் தங்களுடைய தெய்வங்களை கூப்பிடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஐயோ நாங்கள் வந்து மனுஷர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யான தேவன் யாருன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் போதிக்கிறோன்னு பேசுகிறாங்க. அவர் தான் வானத்தையும் அதில் யாவற்றையும், பூமியும் அதில் யாவற்றையும், சமுத்திரத்தையும் அதில் யாவற்றையும் உண்டாக்கினவர். அந்த தேவன்கிட்ட என்ன செய்யுங்க, நீங்கள் திரும்புங்கன்னு பேசுகிறாங்க. அப்படி சொல்லும் போது சொல்கிறாங்க 16 வசனத்தை வாசிப்போம். சென்ற காலங்களில், சில கேட்குறாங்க இல்லையா, நாங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம், இவ்வளோ நாள் இல்லாத தேவனா இப்போ புதுசாக வந்து இயேசுன்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அங்கே போட்டிருக்கு. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும். சரி, அப்போ அறியாமையில் செஞ்சுட்டாங்க. கத்தர் எல்லா பண்ண பட்டார், கீழ்ப்படியாமல் கீழே அடைத்து போட்டார். எல்லாருக்கும் மொத்தமாக எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றல் ஆனோம். ஆனால் இப்போ இயேசு வந்துட்டார், எல்லா பாவங்களும் சும்மா தீர்த்திருக்கிறார். இப்போ வாசிப்போம், அப்போ கூட அந்த நம்ம எல்லாருமே வந்து அவர் தன் வழியில் போக விட்டுருந்தா கூட அப்பையும் ஒரு கிருபை காண்பிக்கிறார். வாசிப்போம், நடக்க பெற்றிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து, என்ன செஞ்சு, தீமை செய்யலை, நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்ததில்லை என்றார்கள். தேவன் தான் தாம் ஒருவர் இருக்கிறார் என்பதை எப்படி சாட்சி விளங்க பண்ணார்னு கேட்டால் அவர் வந்து நன்மை செஞ்சாராம். பிரைஸ்லாம் என்ன நன்மைன்னு கேட்டால், வானத்திலிருந்து மலையை கொடுத்தாரு, செழிப்புள்ள காலங்களை கொடுத்தாரு. இதெல்லாம் அவர் தான் கொடுத்தாரு. அந்த விளையச் செய்கிற தேவன் தான் கொடுத்தாரு, இல்லைன்னா வந்திருக்க முடியாது. மனுஷன் அதை பண்ணுற இதை பண்ணுற எதையும் பண்ணலாம், ஆனால் செழிப்புள்ள காலங்களை கொடுத்தவர் தேவனாக இருக்கிறார். அவர் தான் நம்முடைய நம்மை ஆகாரத்தாலும் சந்தோஷத்தாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணினார். அப்படி விளங்க பண்ணாதிருந்ததில்லை, நிச்சயம் பண்ணார், இனியும் பண்ணுவார்.